ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீரம் வேதாளம் விவேகம் இந்த மூணு படங்களை தொடர்ந்து சிறுத்தை சிவா நான்காவது முறையாகவும் வந்து அஜித்தை வச்சு எடுக்கிற படம் தான் விஸ்வாசம். இந்த படத்தை பத்தி நிறைய தகவல்கள் நமக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. அது ரொம்ப ஷாக்கிங்காகவும் வைரல் நியூஸாகவும் வந்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம தல அஜித் நடிக்கிற இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் சிவா வந்து இந்த 5 மாசத்துக்குள்ளார கண்டிப்பா முடிச்சு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வைரல் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தல அஜித்துக்கு இந்த படத்துல யாரு ஜோடியா வந்து போடுறது அப்படின்ட்டு நிறைய டிஸ்கஷன் நடந்துச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா, விஸ்வாசம் படத்துல நம்ம தல அஜித்துக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்க இருக்கிறதா அதிகாரப்பூர்வமா வந்து வெளியிட்டாங்க. இது ரொம்ப வைரலாகும். இந்த படத்துக்கு யார் இசையமைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா தான் வந்து இசையமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்களும் இல்ல, அனிருத் தான் வந்து இசையமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா, டி இமான் தான் வந்து விஸ்வாசம் படத்துக்கு இசையமைக்க போறதா அதிகாரப்பூர்வமா வந்து வெளியிட்டாங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா அனிருத் வந்து ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தல அஜித்துக்கான கலக்கலான இசையை வந்து நீங்க கொடுக்கணும், இதுக்கு டீமானுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து ட்வீட் செஞ்சிருக்காங்க. அனிருத் வந்து நம்ம தல அஜித்தோட படத்துல இசையமைக்கலனாலும் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கறதுனால இதனை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.